வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். அரசு பள்ளிகளில் கலை திருவிழா வந்து நடந்துக்கிட்டு இருக்கு. 23, 24 பள்ளி லெவலில் போட்டிகள் நடத்தணும். இந்த போட்டிகள் நடத்துறதுக்கு என்ன டைட்டில் கொடுக்கணும்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். இப்போ கவர்மெண்ட்டே என்னென்ன தலைப்புகள் வந்து சூட்டபிளாக இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களே அறிவிப்பு வெளியிட்ருக்காங்க. ஸோ அதுக்கான பிடிஎஃப் ஃபைலில் நம்ம பார்த்துடலாம் என்னென்ன டைட்டில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் அந்த பிடிஎஃப். இதுதான் அந்த திருத்தப்பட்ட வழிகாட்டு நெறிமுறைகள். எப்பவும் போல் ரெகுலராக அந்த கலைத்திருவிழாலாம் என்ன, அது எப்படி நடத்தணும், என்னென்ன பிரிவுகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்மளுக்கு தேவையானது என்னென்னா, என்ன கிளாஸ்க்கு என்ன டைட்டிலில் வந்து போட்டிகள் நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு 6 to 8 பார்த்துடலாம். 6 to 8 டிராயிங் பார்த்தீங்க அப்படின்னா டைட்டில் வந்து அவங்க கொடுக்கல. ஸோ இதுக்கு வந்து டைட்டில் எப்படி கொடுக்கறது அப்படின்னா, சம்மந்தப்பட்ட அந்த துறையோட ஆசிரியரும் தலைமை ஆசிரியரும் சேர்ந்து முடிவு பண்ணி ஏதாச்சும் ஒரு காமனான தலைப்பு கொடுத்து போட்டிகள் வந்து நடத்தலாம் டிராயிங்க்கு மட்டும். ஸோ அடுத்து பாருங்கள், நாடகத்துக்கு தேவையான தலைப்பு அவங்களே கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த டைட்டிலில் தான் நாடகங்கள் நடத்தணும். 6 to 8 குழந்தை தொழிலாளர் ஒழிப்பு, உழைப்பின் மேன்மை, சமத்துவம், வானம் வசப்படும், முதியவர் போற்றுதும். ஸோ இந்த டைட்டிலில் தான் நாடகங்கள் வந்து நடத்தணும்னு சொல்லியிருக்காங்க. தனிநபர்னாலும் சரி, இல்லை நாடகம் 10 பேர் சேர்ந்து நடிக்கிறதா இருந்தாலும் இந்த தலைப்பு தான் கொடுக்கணும். அடுத்து மொழித்திறன் வகையில் பேச்சு போட்டி, கட்டுரை போட்டி, இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தலைப்பு கொடுத்துருக்காங்க. கல்வியின் சிறப்பு, திருக்குறள் ஒப்பியத்தலுக்கு இணைவை குரல், அன்புடைமை, 5 நிமிஷத்துக்குள்ளே 2 அதிகாரத்தை சொல்லணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்கள், பட்டிமன்றத்துக்கு என்ன டைட்டில் கட்டுரை போட்டிக்கு. ஸோ இதை நீங்கள் பேஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த பிடிஎஃப் உங்களுக்கு வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது, டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ 6 to 8 பார்த்துட்டோம். இப்போ 9th 10th பார்த்துலாம். 9th 10th ட்ராயிங்க்கு அவங்களே டைட்டில் கொடுத்துட்டாங்க. தலைப்பை ஒட்டி வரையதில்ல, குழந்தைகளின் உலகம், இசை கேட்கையில் மனதில் தோன்றுவது என்ன. ஸோ இந்த 2 டைட்டில் கொடுத்துருக்காங்க. இதை பேஸ் பண்ணி தான் போட்டிகள் நடத்தணும். அடுத்து எதிர்கால கனவை வரைதல், இதுக்கு பேர் கொடுத்தவங்களுக்கு வருங்காலத்தில் என்னவாக போகிறேன், காண விரும்பும் உலகம், இதை பேஸ் பண்ணி அவங்களோட கற்பனை திறனை யூஸ் பண்ணி இந்த படங்கள்லாம் வரையணும். அடுத்து இலக்கிய காட்சிகளுக்கு பேர் கொடுத்தவங்களுக்கு சிலப்பதிகாரம், பூம்புகார் நகர காட்சிகள், அடுத்து கவுந்தியடிகளோடு கண்ணகியும் கோலம் மதுரை நகருக்கு நுழையும் காட்சி, ஸோ இதையும் வரைய சொல்லியிருக்காங்க 9th 10th. நவீன ஓவியத்துக்கு இயற்கை நேசி, இந்த தலைப்பில் டிராயிங் வரையணும். அடுத்து கார்ட்டூனுக்கு சமூக பிரச்சனைகளை பற்றி தான் வரையணும், சரிங்களா. கார்ட்டூன் சொன்னோடனே சின்சான இந்த மாதிரியெல்லாம் வரையக்கூடாது. சமூக பிரச்சனையை பேஸ் பண்ணி அவங்களா கற்பனை மூலமாக அந்த உருவத்தை வந்து அவங்க வரைஞ்சி கருத்து சொல்லணும். ஸோ அவ்வளோதான். 9th 10th இப்போ முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம அடுத்து 11th 12 பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி 9th 10th நாடகத்துக்கு தலைப்பு வந்து கொடுத்துருக்காங்க. தெருக்கூத்து, சமூக நாடகம், வீதி நாடகம், தனிநபர் நடிப்பு, இந்த 4 கேட்டகரிக்குமே சாதியற்ற சமுதாயம், யாதும் ஊரை யாவரும் கேளிர், வியத்தலும் இளமே, இகழ்தலும் இளமே, புலம்பெயர் தொழிலாளர்கள், எது அநீதி, இந்த 5 டைட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நாடகங்கள் நடிக்கணும். அடுத்து அதே போல் பேச்சு போட்டி, இலக்கிய உரை வீச்சு, தலைப்பை ஒட்டி வெட்டி பேச, இதுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா டைட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் இதுக்கெல்லாம் நேம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீங்கள் இந்த டைட்டில்ஸை வந்து சொல்லிடுங்க முன்கூட்டியே. ஸோ இதுக்கு ஏற்றபடி தான் போட்டிகள் நடத்தணும். ஸோ கட்டுரை போட்டிக்கும் டைட்டில் வந்து கொடுத்துருக்காங்க, பாரதிதாசன் பாடல்கள், சமூக உணர்வு, பாலின சமத்துவம். அடுத்து பாருங்கள், இந்த மாதிரி நிறைய டைட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து பாருங்கள், 11th 12 ஓவிய போட்டிக்கு பார்த்தீங்க அப்படின்னா கனவு வகுப்பறை, நட்புணர்வு, அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் டிராயிங் காம்படிஷன் நடத்தணும் 11th 12. ஸோ பாருங்கள், எதிர்கால கனை வரைதல் டைட்டிலில் வந்து 2050 தமிழ்நாடு எப்படி இருக்கும், போதைப் பொருட்கள் அற்ற சமூகம், அணு ஆயுதமற்ற உலகம். ஸோ இதை பேஸ் பண்ணி போட்டிகள் வந்து நடத்தணும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பிடிஎஃபோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. தேங்க்யூ.